பஞ்சகமலையா இளநீ சாப்பிடுங்க, உண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க, கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க, ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வர்றதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்கோ, பிராண்டி சாப்பிடுறீங்கோ, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்கோ, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ, கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்கோ, வீடு பத்தி எரிஞ்சா பயிர் சரி வச்சு வச்சு அணைக்கிறீங்கோ, வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க, அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இதை ஊத்தி அணையுங்க. பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாது சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில் உட்காந்து கடிச்சு வச்சு போலாம்னா? அப்படி இல்லை இல்லண்ணே, நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், உன்னை சேர்க்க மாட்டேன். அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்து சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி குடுறான். என்னப்பா புள்ளைய பெத்தாதான் கண்ணீர், இளநீரும் உப்பு கறிக்குது. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, அங்க வெட்டினது. இளநீ வேணா குடு, அத குடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத. சரி பேசாத படுவா. எதிய அநியாயம், பொழுது சாஞ்சா போதும், 33 ரூபாய் கொடுத்து 25 ரூபாய் குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா இது அநியாயமா? அதுலயும் போதை ஏறலன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறிய, அது அநியாயமா இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சுங்க. எனக்கு எல்லாம் வேண்டும். இந்த நல்ல தேங்க எடுத்துட்டு போ. பணம் என்ன பணம், கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது. ஒரு வாரத்துல வாங்கின கடன் திருப்பி தரேன்னு சொன்னல, எங்க என் பணம்? நாளைக்கு தரேன். 10 நாளை எப்ப கேட்டாலும் இதோ அதான சால்ஜாப்பு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? என் கடை வாடகை மட்டும் கராரம் வசூல் பண்றல. அதாவது நாளைக்கு நான் காட்டுக்கு மரம் இருக்க போறேன், வந்ததும் திருப்பி தந்துறேன். இது பாரியா, மரத்தை வெட்டினா எனக்கு என்ன, மலையை வெட்டினா எனக்கு என்ன, எனக்கு இப்ப என் பணம் வேணும். சும்மா இருந்து கையெடுத்துருமா? ரோட்ல போறவங்க வரவங்க நிக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கும். நான் ஒரு ஆம்பளை இல்லையா? இத பாரியா, காசை கொடுத்தா தான் விடுவேன். காசு இருந்தா அப்படி அசிங்கப்பட்டு நிப்பனா? அப்ப எதையாவது அடமானம் வெயி. அடமானமா? அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? ஏன் போய் சொல்ற? உங்ககிட்ட தான் அழகா அருமையா ஒண்ணு இருக்கே, அதை வைக்கிறது. என்கிட்ட ஒண்ணு இருக்கா? எனக்கே தெரியாம. அரசாயி, நீ புத்திசாலியா பண்ணுமா? அண்ணா, இந்த காலை கொண்டாங்க. ஏயா முழிக்கிற, புரியலையா? உன் பேர தாயா சொன்ன? ஏன் பேரையா? ஏமா, இவர் பேரை உங்ககிட்ட அடமானம் வச்சாச்சுன்னா நாங்களா எப்படிமா கூப்பிடுறது? ஏன் பேர் இல்லாதவர்னு கூப்பிடுங்க, இல்லன்னா கோயில் காலையில கூப்பிடுங்க, எனக்கு என்ன? இத பாரியா, இனிமே உன் பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் எனக்கு எத்தனை அபராதம் கட்டணும், இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ திருப்பி பார்க்க கூடாது, சரியா? பாயா, இத பாரு, எல்லாரும் கேட்டுக்குங்க, இந்த ஆளு உப்புலிய பாங்கிற பேரை என்கிட்ட அடமானம் வச்சிருக்காரு, யாராவது கூப்பிட்டீங்க எனக்கு எத்தனை அபராதம் கட்டணும், இல்ல பிச்சு போடுங்க பிச்சு. இந்தாப்பா வழிக்கோ, ரெள்ளி ரெட்டுப்பா, நம்ம கடையில எல்லாமே வழுக்குதானே. சபாடா. என்னப்பா இது, வழுக்கி அழுது கேட்டா எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா நீ அது வழுக்கிய ஒரு அழுது விட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா எழுது கேட்டா மொறிச்சு மொறிச்சு பாக்குறீங்க, வர போறதுக்கு எல்லாம் எழுது வெட்டி வெட்டி குடுக்குறீங்க. நான் காசு குடுக்கல, நான் ஓசி கேக்குறேன், வெட்டுடா. நாயே 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 நாயே, இதுக்கு மேல வழுக்கிய வேணும்னு உன் தலை தாண்டா வெட்டுன, இதுக்கு மேல வழுக்கு உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணா அண்ணா வழிக்க வேண்டான்னு, தேங்காயாவது கொடுங்கன்னு கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, போயிட்டு போடா. இந்த பார் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், என் இளநீ கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க, வழுக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணா வழுக்க வந்து விடுங்க, இந்த பார் இன்னொரு வழுக்க மாட்டேன், பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். இல்ல என்ன கேக்குறீங்க, கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா, ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல ரொம்ப நாளா ஒண்ணு கேக்கலாம்னு இருக்கேன், 2.5 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்ல வியாபாரம் ஆகுது, எனக்கு சம்பளம் போக வர லாபத்துல கொஞ்சம் கமிஷன் குடுக்கறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது, இதுல கமிஷன் வேறயா? வேலை பாடுற அண்ணே, அது ஊழல்ண்ணே. ஆனா நான் அப்படி கிடையாது, வருஷம் போற கூடவே இருக்கிறவன். மனுஷனை பாக்காதீங்கண்ணே, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய் சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம், மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது, எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுதுடா.
என்னடா வேலை வெட்டி போலையா குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க என்ன பண்ண சொல்ற அன்னைக்கு வந்து வேலை கட்டேன் தரவே மாட்டாரு நீ யாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்கப்படாதா அட போடா நானே சம்பளம் கூட கிடைச்சு கொடுக்க மாட்டேன்ட்டா ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இதை வச்சு நாள் என்ன பண்ண போறாரு அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க அவங்களுக்கு ஏற்றதா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல அணியாயத்த அணியாதாலதான் கேட்கணும் உன்னு செய்யுமா என்ன காலை கொடு வரலாவது ஆளுக்கு பாதி எள்ளி கொஞ்சம் கண்டுபிடிக்க மாட்டாரா அட அந்த ஆளு கணக்கு தெரியாதரா பள்ளி கொடுத்த பக்கமே ஒதுங்கினது இல்ல ஏதோ அலசிட்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு வர்றதுல ஆளு போய் பாத்துக்கிறோமே ரொம்ப சௌகரியமா போச்சு அப்புறப்பா உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு என்னாச்சு அப்படியே சந்தோஷம் என்னடா கருப்பர்கள் மாநாடா ஏய் அண்ணன் சிகப்புடா சட்டை பத்தியா நக்கல் வேண்டாம் என்ன பேசிட்டு இருந்தீங்க இல்லட இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா பணம் அனுப்புற தொழில் செய்யணும் சொன்னாரா அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேக்குறான் என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க அமெரிக்காவில இருந்து வருது துபாயில இருந்து வருதுங்கிறீங்க அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த பணம் எல்லாம் என்னடாச்சு என்ன பையன் கேக்குற நல்ல வார்த்தை நாலு வாரம் சொல்லுங்க கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா என்னன்னு முண்டா பழைய சோப்பான் காசு இல்லாமல் இது நாய் இதுக்கு என்ன தொழில் தெரியும் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும் என்ன பத்துமா கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காருங்க காத்து கருப்பு வரும் அடிச்சிடாரு என்னடா அடிச்சிருவோமா அடிச்சிட வேண்டியதான் நகரு அப்பாடா ஏப்பா எளி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே வாஸ்தவமா நீங்க எளி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா எளி சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே உண்மையா அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால கயிற்ற கட்டிட்டு ஏறி இளநி இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநி வெட்டுப்பா ஒரு இளநி வெட்டி கொடு ஆமா இளநியில தண்ணி இருக்குமா பின்ன இளநியில என்ன தயிரா இருக்கும் டேய் இதுக்கு முன்னால இளநி குடிச்சிருக்கியா இளநி என்ன சைஸ் உங்களுக்கு தெரியுமா 5 ரூபாய்க்கு இளநி வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம் கீழே வியாபாரம் வேண்டாம் மரத்து மேலே வச்சுக்கலாம் சொன்னா கேட்டியா நீ இருங்கண்ணே இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு செட் ஆயிடுமில்ல சரியா பேர் எல்லாம் சரியாயிடுமில்ல நான் எதுக்கு சொல்றேன்னா எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும் ஆமா கண்டிப்பா பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம் இருட்டு இருட்டும் கடைக்காரன் நல்லா இருக்கணுமேனு இப்பதான் வேண்டிக்கிறேன் கோவில் மாட்டு பால திருடி வியாபாரமா பண்ற திருட்டு சிரிக்கு உன் நோஞ்சா மாட பார்க்கும் பொழுதே நினைச்சண்டி நீ ஏதோ தில்லு முள்ளு பண்ண போறன்னு புரிஞ்சு போச்சு அண்ணே பெரிய சாமன பாருங்க பழி போடுறனா அண்ணே நீங்களே சப்ப பாருங்க இந்த குண்டாமா இந்தாங்க நல்ல பாருங்க என்னப்பா இது எங்க பாலு அடிப்பாவி இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு நிறைய பால் இருந்துச்சு என்ன பண்ண அத காய்ச்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணையாக்கி அதை எடுத்து நெய் உருக்கி சீமைக்கு கப்பல்ல அமிச்சிட்டேன் இந்த ஆள் அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன வெறுத்ததுலயே குறியா இருக்கு என்னப்பா இது ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்டே ஒம்புக்கு போற பாவம்பா அதுவும் உன்ன போல ஒரு அனாத அதுலயும் பொம்பளை பிள்ளை அத போய் இப்படி சங்கடப்படுத்தலாமா சின்ன ஜெருசுங்க இப்படித்தான் விளையாடுவாங்க இந்தாப்பா சொம்பு நமக்கு எதுக்கு வந்து ஜோடி சேர்ந்துக்கிட்டாங்க போங்க அட வாங்கயா போலாம் இவங்களை நீ ஏமாத்திட்ட ஆமா செம்பிள் இருந்த பால கீழே கொட்டிட்டியா யோ நீ ஆள் தான் வளர்ந்துருக்கே தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல
வாய் உள்ள புள்ள பொழைச்சுக்கோனே நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. இந்தா உன் செம்பு. ஐயா புரிய, ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுங்க, பீர் சாப்பிடுங்க, பிராந்தி சாப்பிடுங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுங்க, பட்டை சாராயம் சாப்பிடுங்க. வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க அவரு பத்தி அறிஞ்சா இளநீர் சர்வீஸ். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? என்ன மரத்துல இருந்து புடுங்கினதுதான். பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். அதான் அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏன் இல்ல? உன் மூளை தர வரிசையா கசாப்பு கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பயல அவசர எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்து கவனி அஞ்சு ரூபாய் பூச்சுவாங்க, பூச்சுவாங்க. கேட்டா இங்கதானே போடுறேன். ஆமண்ணு. சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தையில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சீங்க இல்ல? எப்படிங்க? அஞ்சு ரூபாய் இளநி மூன்று ரூபாய், மூன்று ரூபாய் இளநி ரெண்டு ரூபாய், கோசியில் இளநி கிடைச்சா எட்டா கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் முதல்ல சொன்னேன். இவர் தான் கரைய போற பாய் கொடுத்தா போகணும்னு சொன்னாரு. யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கரை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடியாது, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தரம் மன்னிச்சிருக்க, ஒரே ஒரு தரம். நீ என்ன பெரிய ஹெட்ஜா? உனக்காக மன்னிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டுக்காரமானதானே? இருங்கண்ணே, என் கையில தம்பு இருக்கு, சொந்த கால நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போற. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க? பைப்பர் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநீ எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? இப்படி பேசுறான்? அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநீர் தண்ணி வரலையா?